எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ வந்து இந்த கேள்வி திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்டுதான், எல்லா சத்சங்களையும் கேட்டதுதான், நானும் இந்த கேள்வி வித்தியாசமா கேட்க பாக்குறேன். அதாவது இந்த புரிதல் ஏற்படுத்துக்க மேல மாற்றுதல் மாற்றங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. என்னுடைய நான் இது வரைக்கும் முன்னாடி இருந்த சத்சங்கள்லாம் என்ன கேட்பேன்னா சப்கான்சியஸ் மைண்டை பத்தி கேட்பேன், இயல்பு நிலை மாற்றங்கள் சப்கான்சியஸ் மைண்டை பத்தி கேட்பேன். ஏன் கேக்குறேன்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது வந்து அனுபவத்து மூலமா கேரக்டரோட சம்மந்தப்பட்டிருக்கு, அதாவது ஒரு பர்சனாலிட்டியோட சம்மந்தப்பட்டிருக்கு. கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பிறந்த பிறப்பு சூழ்நிலை, அப்புறம் கிட்டத்தட்ட அந்த ஹெரிட்டேஜ், அதாவது ஜீன்ஸ், இந்த மாதிரிலாம் அதுல இருந்து தொடர்பு வருது இந்த கேரக்டர்லாம். ஸோ இந்த புரிதல் ஏற்படுத்தின மேலே கேரக்டர்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, அது நம்ம தெரிஞ்சுக்கலாமா எப்பயாவது, அது இந்த புரிதலுக்கு அப்புறமே இல்லை. அதாவது நம்ம வந்து கேரக்டர்ங்கிறதே வந்து நம்ம அனுபவங்களானுடைய சாரமாக தான் கேரக்டரே வருது. நீங்க எதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அதனுடைய எக்ஸ்ட்ராக்டா நம்முடைய கேரக்டர் மாறிக்கிட்டே போயிடும். எல்லாமே மாறும், நம்முடைய மெமரி மாறுற மாதிரி கேரக்டர் மாறிக்கிட்டே தான் போகும். அதுவும் வந்து நீங்க வந்து லிபரேட்டர் ஆன பிறகு உங்களுடைய அனுபவமே வேற ஒரு அனுபவமா மாறும். இந்த அப்ப அந்த அனுபவத்துல இருந்து வர்றதுதான் நம்முடைய கேரக்டர். அப்ப அதனால கேரக்டர் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு, அது எல்லாமே மாறுறது. அது நம்ம பாக்கலாங்களா ஐயா, அந்த கேரக்டர் மாறத நம்ம பார்க்க முடியுமா? கேரக்டர் மாறுறதுங்கிறது கேரக்டர் எப்படி இருக்குங்கிறதே அந்த வெளிப்பாடு வச்சுதான் நீங்க கேரக்டரே நம்ம ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும். கேரக்டர் டைரக்டா நம்ம வந்து எட்டி பார்க்க முடியாது, அது எப்படி வெளிப்படுதுங்கிற வச்சு பார்க்க முடியும். சில நேரங்கள்ல வந்து முன்னால வந்து வேகமா கோவப்படுறவங்க கொஞ்சம் மெல்ல கோவப்படுவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் வருத்தப்படுறவங்க அந்த வருத்தப்படுற போக்கு குறைஞ்சு இதெல்லாம் சில மாற்றங்கள் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கேரக்டர் அங்க மாறி இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சு. அதான் அந்த சில பேர் அந்த அது அவங்க புரிதல் ஏற்படுத்த அப்புறம் நிலைமை ஒரே மாதிரி எதாவது இருக்குன்னு சொல்லி சில பேர் பல பேர் சொல்றதை பாத்துருக்கேன். நான் ஏன் சொல்றேன்னா, அந்த வெளிப்பாடு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படியே இருக்கே, அது ஸ்லோவா சேஞ்ச் ஆகுமா இல்ல ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுமா, அது ஒரு கிரே ஏரியா மாதிரி இருக்குது. யார் அது மத்தவங்க பார்த்து சொன்னாதான் அந்த வெளிப்பாடை பத்தி நம்மளுக்கே தெரியுதுவோ நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து எடுத்து எடுத்து அவசரமா கோபம் படுறது வந்து கொஞ்சம் நிதானமா கோபம் வருதுன்னாலே அந்த கேப் ஃபார்ம் ஆயிட்டுனாலே நம்ம கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுன்னு தான் இருக்கும். நம்ம அனுபவங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறுதலுக்கு உட்படுதுன்னு இதுக்கு மேல அனுபவம் வேற இப்ப உள்ள அனுபவம் வேறங்கும் போது ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. பேசிக்கலி நம்ம ஏன் பிறந்தோம்னு எப்படி கிழங்கு, அதாவது உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கனெக்டட் அப்படி சொல்றாங்க. நம்ம இறைவன் எல்லா உயிர்களுமே ஒரு வகையில கனெக்டட் அப்படி சொன்னாங்க. நாம வந்து எதுக்காக நம்ம இறைவன் அல்லது இயற்கை நம்மளை படைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம இந்த வாழ்க்கையில செவனே நடந்து அது கடைசி காலத்துல ஐயோ இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு இல்லாம இப்பவே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கிளியரா தெரியல எதுல நான் வந்து முழு இதையும் செயல்படுத்த. இப்ப நாம வந்து நமக்கே தெரியலன்னு சொன்னா தெரியலன்னு முதல்ல ஒத்துக்கிடுறோம், பிறகு என்னன்னு சொன்னா யார யாரெல்லாம் தெரிஞ்சவங்க என்னட்டு சொல்லிடுறாங்களோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறோம். நாமளே நமக்கே தெரியும் சொன்னா நம்ம யாருடைய ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை. நமக்கு தெரியலங்கும் போது யாரெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறோம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கொஞ்சம் நியாயமா தருதோ அதை நம்ம எடுத்து இப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஞானம் அடைகிறதும் முக்தி அடைகிறதும் தான் இருக்கிறதுல சிறந்ததுன்னு நமக்கு தோணுது. அதனால அதை நம்ம எடுத்துக்கலாம், எடுத்து பார்த்துட்டு அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதுவே நமக்கு வாழ்க்கையினுடைய லட்சியமா நம்ம எடுக்கும். அது அது என்னன்னு சொன்னா சொல்லப்போ நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வாழ்க்கையை முழுசும் பாடுபட்டு அதை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனான்னு சொன்னா அதை நம்ம சரியா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசத்துலயே கூட நீங்க அந்த லிபரேஷன் அடைஞ்சிடலாம், ஞானம் கூட அடைஞ்சிடலாம். எளிமையான விஷயம்தான். நம்ம தேவையில்லாம பிடிவாதமா சில இதுல இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி பிடிவாதமா இருக்கிறதுனாலதான் சில இதெல்லாம் அடைய முடியாம நம்மளை நம்மளே கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம அந்த கட்டி போடாத தன்மையில இருந்தோம்னு சொன்னா ரொம்ப சுலபமாவே அடைஞ்சிக்கலாம். அடைஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும். அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம லிபரேஷன் அடையாத ஒரு நல்ல நபரா இருந்து உலகத்தோட போராடிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க லிபரேஷன் அடைஞ்சவங்களா இருந்து உலகத்தோட போகும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமா இருக்காது. அப்ப நீங்க உலக வாழ்க்கையில நீங்க பங்கு வகிக்கிறவங்களா இருக்கிறவழிய உலக வாழ்க்கையில போராடுறவங்களா இருக்கிறாங்க. இப்ப நீங்க போராளியா இருக்கிறதோட உலகத்தோட பங்கு பெற்று நீங்க ஒரு பாட்டோட பங்கா இருந்து வாழ்ற மாதிரி ஒரு மார்க்கம் மாறி, அதனால அந்த மாதிரி நீங்க வாழ்க்கை. எனக்கு ஒரு கேள்விங்க, இப்போ நம்ம பேசுறப்பங்க பேச்சு வழக்குல வந்து அவன் கெட்டவன் இவன் நல்லவன் அப்படின்னு பேசுறோம், படத்துல பாத்தீங்கன்னா அவன் கதாநாயகன் இவன் வில்லன் அப்படின்னு நாம பேசுறோங்க. ஆனா ஒவ்வொருத்தருமே உலகத்துல இருக்கிற இந்த 700 கோடி பேர் மக்களுமே வந்து ஒருத்தருங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்க, இன்னொருத்தருங்களுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு சீன்லயுமே அவங்க வந்து நானுங்கிறது வந்து போகக்கூடிய நான்,
அப்படி இருக்கிறப்போ நாம எப்படிங்க ஒரு மனுஷனை பார்த்து, அதாவது அவனை பார்த்து எனக்கு அவன் கெடுதல் செஞ்சிருக்கான் அல்லது எனக்கு அவன் நல்லது செஞ்சிருக்கான் சொல்லலாம் ஒரு ஃபேஸ்ல தாங்க. ஆனா ஒரு முழு மனுஷனை பார்த்து அவன் கெட்டவன் இல்ல அவன் நல்லவன் அப்படின்னு நம்மளால எப்படி இங்க சொல்ல முடியும்? இப்ப நம்ம வந்து சொல்ல முடியுமா முடியாதாங்கிறது வேற, நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதனால நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுறது சொல்லிடுறது அது சொல்லிடுறது. பட் இருந்தாலும் அது உண்மையா இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம். அது அதுக்கப்புறம் நம்ம அதை பயன்படுத்தி கெட்டவனா பிஹேவ் பண்றது நல்லதா பிஹேவ் பண்றதுங்கிறது, பிறகு அப்புறம் நம்ம வந்து ஏன் அப்படி கெட்டவனா நினைக்கிறோம் ஏன் நல்லவனா நினைக்கிறோங்கிறது நம்ம இன்னும் மறுபரிசனைக்கு எடுத்துக்கலாம். அதை நம்ம இது நம்ம அறியாம நடந்துருது. நாம வந்து திட்டம் போட்டெல்லாம் ஒருத்தர் வந்து கெட்டவனே நினைக்கிறது இல்லை, நம்ம அறியாமலே ஒருத்தர் கெட்டவனே நினைச்சிடறோம், ஒருத்தர் நம்மள பார்த்தவனே நல்லவனா நினைக்கிறோம். சிலதெல்லாம் நம்ம அறியாமலே தான் நடந்துருது. வந்து செயலுக்கு எந்த அளவுக்கு நம்ம அவங்களை பயன்படுத்திக்கலாம், எந்த அளவுக்கு பயன்படுத்தாம விட்டுடலாம். இப்ப நம்ம வந்து கெட்டவரா இருக்கலாம் நல்லவரா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம அவட ரிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா அந்த கருத்தை பத்தி நம்ம ரொம்ப கண்டுபிட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நல்லவரா இருந்தாலும் இருந்துட்டு போறாரு, கெட்டவரா இருந்தாலும் இருந்துட்டு போறாரு, நமக்கு என்னன்ட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளுடைய வேலைகள்ல அவரை இணைக்கும் போது அவரை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம செயலுக்கு அவர் எந்த அளவுக்கு சரியா வருவாருங்கிறத நம்ம மறுபடிச்சு அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, அப்போ ஒவ்வொரு மனுஷரே வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லவங்களா கெட்டவங்களான்னு கூட மாறும் இல்லைங்களா? ஆமா, அது நிஜமா இருக்கு. அதே நேரத்தில் ஒரு ஜெனரல் பிரின்சிபிள்ல நல்ல செயல்கள் செய்யறது கெட்ட செயல்கள் செய்யறதுங்கிறது இது இப்படி செஞ்சா நல்லவர் இப்படி செஞ்சா கெட்டவருங்கிற மாதிரி ஒரு ஜெனரலா ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவுக்கையும் வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். சிலவங்களை பார்த்தாங்கன்னா நல்லவர் தான்ட்டு நம்ம சொல்றோம், ஆனா அது நாம நல்லவர்னு சொன்னவரை சில எல்லாரும் நல்லவர்னு ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, கெட்டவர்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லவர்னு நம்ம சொல்லிடுறோம். மகாத்மா காந்தி எடுத்துட்டோம்னாலுமே கூட நல்லவர் தானே நம்ம சொல்லிடுறோம், அதோ கெட்டவர்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் ஜெனரலா பார்த்தோம்னா நல்லவர் நீட்டு சொல்ற ஒரு இது வந்து நமக்கு ஈஸியா ஒருத்தர் காந்தி பார்த்து கெட்டவர்னு சொல்றதோட கூட அது எக்ஸப்ஷனலா தான் இருக்கும், நல்லவர்னு சொல்றது வந்து காமனா இருந்த மாதிரி இருக்கும். அப்படி நிறைய இதுகள் வந்து ஒரு காமன் வியூல வந்து சிலவங்க நல்லவங்களா சொன்னோம்னா உண்மையிலேயே ஒரு நல்ல தன்மையை எடுத்து சொல்ற மாதிரி தான் இருக்கும்.